எல்லையில் நிர்வாகம் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவம் அத்துமீறியதால் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதில் இந்திய வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் சீனாவின் தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவுடனான எல்லைப் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள விரும்புவதாகவும் இந்தியாவுடன் மேற்கொண்டு சண்டையிடப் போவதில்லை என்றும் சீனா தெரிவித்திருந்தது எல்லையில் பதட்டத்தை தணிக்க மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சீன வெளியுறவு அமைச்சரும் தொலைபேசியில் பேசினார் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது என்றும் ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தையை தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் டெல்லியில் காணொலி மூலம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா எல்லை பதட்டத்தை தணிக்க இரு நாட்டு தூதரகங்கள் வெளியுறவு அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எல்லை நிர்வாக நடவடிக்கைகளை தங்கள் எல்லைக்குள்ளேயே வைத்துக்கொள்வது என்பதில் இந்தியா மிக தெளிவாக இருப்பதாகவும் அதேபோல் சீனாவும் அனைத்து நடவடிக்கைகளையும் தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் எல்லையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணிக் காப்பது அவசியம் என்றும் அனைத்து வேறுபாடுகளையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக்கொள்ள முடியும் என்று உறுதியாக நம்புவதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார் மேலும் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதலில் மேலும் சில இந்திய வீரர்கள் காணாமல் போய்விட்டதாக வெளியான செய்திகள் உண்மையற்றவை என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து இந்திய வீரர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு விட்டன என்றும் அவர் விளக்கம் அளித்தார்